ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிசிசிபி இல்லை டிசிபி, அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க் இல்லை டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம இதே சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், டிசிபி நோட்டிஃபிகேஷன் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன என்னென்ன காம்ப்ளெக்ஸ்லாம் இருக்கும், ஏன் காம்ப்ளெக்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தோம். அது மட்டும் இல்லை, நம்ம எல்லோரும் அதிகம் அவரோட எதிர்பார்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா டிசிபி இல்லை எஸ்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் எது ஃபஸ்ட் வரப்போகுது, அதில் வந்து அதிகமானவர் எதிர்பார்த்துருக்கிறது கட்டாயமாக டிசிபி தான். ஸோ அப்படியாப்பட்ட டிசிபியில் வந்து டெஃபினட்டாக காம்படிஷன் இருக்க தான் போகுது. ஏன் அப்படின்னா, மொத்தம் இந்த டிசிபி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் தமிழ்நாட்டை பொறுத்தளவு 23 டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் மொத்தம் 38 டிஸ்ட்ரிக் இருக்குது. ஸோ மீதம் உள்ள 15 டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களும் டெஃபினட்டாக வந்து இந்த 23 டிஸ்ட்ரிக்டில் காம்படிஷனை கட்டாயம் குதிப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக காம்படிஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இதை பற்றின ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் வந்து நம்ம இதே சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவை இன்னும் பார்க்காதவங்க மறக்காமல் ஒரு டைம் அதை கோத்ரூ பண்ணிடுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, முதன் முறையாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா டிசிபி எஸ்ஆர்பியோட நோட்டிஃபிகேஷன் கம்ப்ளீட்டாக இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம், சிலபஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம், அதில் இருக்கிற எல்லா சிலபஸையுமே நம்ம ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் மூலமா எம்சிக்யூஸும் உங்களுக்கு நாங்கள் இதே சேனலில் ஃப்ரீயாக போடுவோம். அதனால் டெஃபினட்டாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பொறுத்தளவு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டிசிபி அதாவது தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்குது அப்படின்றத கம்ப்ளீட்டாக நம்ம கோத்ரூ பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா, ஸோ மீதமுள்ள 15 டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க அவங்க வந்து எந்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் காம்படிட் பண்ணலாம் அந்த டிசிபி எக்ஸாமுக்கு அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தான் பர்டிகுலராக இந்த வீடியோ நாங்கள் உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கோம். இது வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ஆல்ரெடி வந்து டிசிபிஸ் எங்கெல்லாம் இருக்குது இல்லை டிசிசிபி எங்கெங்கெல்லாம் இருக்குன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ வந்து மற்ற ஒரு ஸ்டேட்டில் எப்படினாலும் மாறலாம், ஆனால் நம்ம ஸ்டேட்டை பொறுத்தளவு மாறலை. ஸோ ரோ நம்பர் பார்த்திங்கன்னா 16, தமிழ்நாடு 23 டிசிசிபிஸ் இருக்குது அப்படின்றதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். ரோ நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 16, தமிழ்நாடு. ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 23 என்ன அர்த்தம்னா 23 டிசிசிபிஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குன்றதான் இங்கே மீனிங். வாங்க அந்த 23 டிஸ்ட்ரிக்ட் என்னென்னன்றதை கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா சென்னை. ஸோ சென்னையில் இருக்கிறவங்களுக்கு கவலைப்பட வேணாம். ஸோ சென்னையில் வந்து நமக்கு சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க். ஸோ கோயம்புத்தூரில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்ட் பீச் ரோடு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி. ஸோ தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அடுத்து ஐந்தாவது திண்டுக்கல் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க். அடுத்து 6, ஈரோட்டில் இருக்குது. 7, காஞ்சிபுரம் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க். 8, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். அடுத்து 9, கும்பகோணம். 10, மதுரை. ஸோ மதுரையில் இருக்குது. 11, நீலகிரிஸ். 12, புதுக்கோட்டை. 13, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். 14, சேலம் டிஸ்ட்ரிக்ட். 15, சிவகங்கை திருப்பத்தூர் ரோட்டில் இருக்குது. 16, தஞ்சாவூர் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க். 17, தூத்துக்குடி. 18, திருச்சிராப்பள்ளி. 19, திருநெல்வேலி. 20, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். 21, வெள்ளூர் டிஸ்ட்ரிக். 22, விழுப்புரம் டிஸ்ட்ரிக். 23, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ மொத்தம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இந்த இருக்கிற 23 டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ மீதமுள்ள 15 டிஸ்ட்ரிக்ட், ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவு மொத்தம் 38 டிஸ்ட்ரிக்ட் இல்லையா. ஸோ மீதமுள்ள 15 டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க, ஸோ உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வந்து இந்த டிசிபி எக்ஸாமுக்கு நீங்கள் காம்படிட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஏன்னா வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து அதிகமானவர் கேட்டிருந்த கொஷின்ஸ் வந்து இதுதான், எங்களுக்கு வந்து டிசிசிபி வந்து மொத்தம் 23 டிஸ்ட்ரிக்ட்னு சொல்கிறீங்களே எங்களுக்கு சொல்லுங்கள் என்னன்றத அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து தேடி பிடிச்சி இந்த வீடியோ நாங்கள் கட்டாயம் போட்டிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. அது மட்டும் இல்லை,
டிசிபியோ இல்லை வந்து எஸ்ஆர்பியோ எந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் ஃபஸ்ட்டாக உங்களுக்கு நாங்கள் இதே சேனலில் இம்மிடியேட்டாக நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், நம்ம வந்து டிசிபிக்கோ இல்லை எஸ்ஆர்பிக்கு இருக்கிற எல்லா சிலபஸையும் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் மூலிமா உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்போம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். தேங்க்யூ.